ஹிடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நாம் இருவர் நமக்கு இருவர் சீரியல் எபிசோடு பார்க்கும் பொழுது உண்மையிலேயே இருக்கிற எல்லா சீரியலும் நாம் பார்க்குற ஒரு 6 சீரியலில் வந்து பெஸ்ட்டான சீரியலாக ஏன் எப்பயுமே நாம் இருவர் தான் நான் மனசில் நினைக்கிறேங்கிறதுக்கான விடையே இருந்துச்சு. திடீர்னு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோலில் நடிக்கிற ஒருத்தர் பிக் பாஸ்க்குள்ளே போகிறாரு, அதனால வந்து ஒரு 3 மாதமாச்சும் மினிமம் பிரேக் இருக்கும். அப்படிங்கும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி கதையை லைட்டாக மாற்றினது மட்டும் இல்லாமல் எல்லா சீரியல்லையுமே எப்பயுமே வந்து அம்மா பையன், அதில் வந்து அம்மா பொண்ணு அப்பா பொண்ணு இப்படின்னு சொல்லி குடும்ப வேல்யூஸ்குள்ளே இருக்க ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சு எமோஷனல் இதெல்லாம் கொண்டு வரும்போது ஒரு நண்பர்களுக்குள்ள முதல் முறையாக இந்த 2 நண்பர்களுக்குள்ள வந்து ஒரு அழகான ஒரு நட்பு இருக்குது. அந்த நட்பு பிரியும் போது எப்படி ஒரு வழி இருக்கும் அப்படிங்கிறத சூப்பராக காமிச்சதே இன்றைக்கி எபிசோடோட பெரிய பலம். ஸோ முதல் எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஓனர் வீட்டுக்குள்ளே வராரு. வீட்டுக்குள்ளே வந்து அவர் வந்தோடனே இவர் கத்துறாரு, என்ன நான் அட்வான்ஸ் கொடுத்துறேன்னு தான் சொன்னல, ஏன் இப்படி வந்து தொல்லை பண்ணுற அப்படின்னு மாயன் கத்த நாச்சியாரும் வந்து அவர்கிட்ட கேட்க, அவர் உங்களுக்கு விஷயமே தெரியாதா, உங்கள் மருமகன் கத்தி வந்து துபாய் போகிறாருல, அவர் என்ட அட்வான்ஸ் கொடுத்தாரு ப்ளஸ் 1 வருஷத்துக்கு வாடகையும் கொடுத்தாரு, நீங்கள் கொடுக்க வேணாம் அப்படிங்கிறாங்க. ஷாக் ஆகிட்டாங்க எல்லாருமே. அப்படியே அதுவும் சரண்யா முகத்தெல்லாம் பெரிய அதிர்ச்சி ஆகி போச்சு, என்னடா அது அப்படின்ட்டு. அந்த சமயத்தில் உடனே வந்து எதுக்கு அவன் கொடுத்தான், என்ன பண்ணா எது பண்ணான்னு இவங்க பேசிக்கிட்டே இருக்கும்பொழுது இவர் ஒரு லெட்டரும் கொடுக்குறாங்க காயத்ரி. நான் ஏன் வந்து இதுக்கு தான் போகிறான் அப்படின்னா வந்து முன்னாடியே சொல்லிட்டு போக வேண்டியதானே, ஏன் இந்த ட்ராமாலாம் பண்ணும் அப்படின்னு சரண்யா கேட்க, இல்லை இது நம்புறது நம்பாததுக்காக இல்லை, ஆனால் வந்து நம்ம இப்போ அனுப்பி விட்ருப்போமா, நம்ம அப்பையும் நம்பியிருக்க மாட்டோம், வேணான்னு சொல்லியிருப்போம், அதனால தான் வந்து அவர் போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நாச்சியாரே முடிவு பண்ணிட்டாங்க. கரெக்டாக இப்போ பார்த்தா லெட்டர் கொடுக்குறாரு. லெட்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கத்தி மாயன் கெடுக்கிற லெட்டர். அந்த லெட்டரில் வந்து முதல்ல மாயனோட வாய்ஸில் வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க, உன்னை நான் உன்னை மாமான்னு கூப்பிட மாப்பிள்ளைன்னு கூப்பிடவா, இல்லை வந்து உன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கா மச்சான்னு கூப்பிடவா அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து, நீ தான் எனக்கு உலகமாகவே இருந்திருக்கேன், எனக்கு எல்லாமே நீ தான் இருந்திருக்கேன், அண்ணனாவும் நீ தான் இருந்திருக்க அப்படிங்கும் போதே நமக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு. டக்குன்னு அந்த கத்தியோட வாய்ஸ்க்கு ராஜுவோட வாய்ஸ்க்கு மாறுது, அது இன்னமும் அப்படியே உருக்கமாயிடுது. என்னன்னா வந்து உன் கூடையே கஷ்டத்துக்கு அப்பெல்லாம் வந்து நான் இருந்திருக்கேன், ஆனால் ஒன்றும் பண்ணதில்ல, வெட்டியாக தான் இருப்பேன். இந்த தடவை உண்மையிலே உனக்கு ஒரு கஷ்டம், நீ மாற நான் ஜெயிக்கணும் எல்லாம், அதனால வந்து நான் கண்டிப்பாக வந்து உனக்கு ஏதாச்சும் பண்ணணும், நம்ம குடும்பத்துக்கு ஏதாச்சும் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த ஒரு நண்பர் மூலமாக கிடைச்ச கான்ட்ராக்டை எடுத்துக்கிட்டு நான் போகிறேன். உனக்கு கண்டிப்பாக அது கஷ்டமாக இருக்கும் கோபமாக இருக்கும், ஆனால் நான் வந்து கொஞ்ச நாளில் வந்துடுவேன், நான் வந்து அந்த வாடகையை கொடுத்துட்டேன் ப்ளஸ் மிச்சம் இருந்த காசில் வந்து நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா வந்து ஒரு செயின் வாங்கிட்டேன் உன் பையனுக்கு, உன் மகன் பிறக்கும் போது நாங்கள் இருப்பனா இல்லையோ இதை செயின் அவனுக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுறது. நம்ம அந்த மாறனை ஜெயிக்கிறோம், அவனை வாட்டி சைன் சிங்கி அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த காட் வாட் டைம் சேயிங் அப்படிங்கிறல அதை வந்து கிண்டில் பண்ணி சொன்ன வார்த்தை, அதை போட்டு அதை நம்ம கேட்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லும் போதே நமக்கே ஒரு மாதிரி நெஞ்செலாம் டக்குனுச்சே அப்படின்னு எமோஷனல் ஆகிடுது. அவ்வளோ நல்ல ரைட்டிங் அது. அதுக்கு பிறகு வந்து இவங்க எல்லாருமே ஃபேமிலியே அப்படியே வந்து உருக்கமாயிடுறாங்க. அப்புறம் காயத்ரி வந்து கத்தி கூட இருந்த நிமிஷங்கள்லாம் யோசிச்சாங்க, அப்படியே உருகி போயிருக்க, உங்கள் வாழ்க்கையை தொலைச்சிட்டு இந்த குடும்பத்துக்காக சந்தோஷத்துக்காக உங்கள் வாழ்க்கையை திருப்பி திருப்பி தொலைக்கிறியே அப்படின்னு சொல்லி இவர் கேட்க, மாயன் கேட்டதுக்கு இல்லை இல்லை நான் கொஞ்ச நாள் தான் நான் வந்துடுவாருன்னு சொல்லும் போதும் ஆனால் காயத்ரிக்கு அப்படியே அழுக வருது. ஸோ கணவரை பிரிஞ்சு அந்த சோகத்தையும் அழகாக காமிச்சது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த 2 விஷயமும் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு நேராக கிளம்பி இதுக்கு இந்த இவரவங்க வீட்டுக்கு போயிடுறாரு, மகா வீட்டுக்கு போயிடுறாரு. போயிட்டு வாசல்லே உட்காந்துட்டு நான் உள்ளே வந்து அவன் அடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கத்தி போனதையும் அந்த செயினை கொடுத்தோன்னே ரச்சிதாவோட ரியாக்ஷனுமே சூப்பராக இருந்துச்சு. அந்த செயினை கொடுத்தாருன்னு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்த அந்த ரியாக்ஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாருமே நல்லா நடிக்கக்கூடிய ஆக்டர்ஸாக இருக்கிறது ஒரு பெரிய பலம் இல்லை. ஸோ வந்து மாறன் தான் அனுப்புனாருங்கிறது எனக்கு தெரியும், அவனே ஃபோன் பண்ணி சொன்னாங்கிறத சொல்லியாச்சு. உடனே மகா போய் மாறன்ட்டு நான் நீ மாறிட்டேன் நினச்சேன், நீ எதுக்கு இப்படி கத்தியை பிரித்து அங்கே அனுப்புனேன் அப்படின்னு அவங்க கேட்குறதோட இன்றைக்கி எபிசோட் முடியுது. ஸோ இன்றைக்கி எபிசோடை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, கரெக்டாக ஒரு சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த ரைட்டிங்கை மாற்றி எழுதி அதுக்கேற்ற மாதிரி சூப்பராக ஒரு வசனம்லாம் வச்சதை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இருக்கிறதே பிடிச்ச சீரியல் எதுங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ.